முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துற. யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாய்ங்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாரு, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல் ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. What is the time ya? Nine ya? Oh, it's already late ya. Yeah, yeah. Go ya. Wait ya. Oh, discipline ya. Let's move ya. Tata, நீ இங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராபுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல, ராபுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அதை நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முத முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசியில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர், எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பா கூட்டி எடுத்துறேன் சார். விளையாடுங்க சார், அவர் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துருவாடா. சார், நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பாத்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா, 75 பைசா போட்டுருப்பா. அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அதுவும் முடியாது சார். வாய முடுறா. ஷட் அப் யுவர் மவுத். ஐ அம் க்ராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன். லெட்ஸ் மூவ். கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த? படா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாய் 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லனா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. நிம்மதியா இருக்க விட என்ன பேப்பரு? எந்த நாய் உட்கார்ந்துருக்குனே தெரியல. கேப் மாதிரித்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே,
ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்க் பாக்கெட்ல இங்க் இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா சேச்சே சின்ன பைய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க பத்து வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானோ சேச்சா இருக்காது ஏழு கழுத வயசாச்சு வேலை இல்லாமல இருப்பான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்டரான இடம் பெரிய ஆபீஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயநலமே வந்தது இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் கோயம்புத்தூர் காரல்ல அப்படித்தான் இருக்கணும் டேய் டேய் நான் என்னடா என்னங்கண்ணா மணி ஆறாக போகுது பார்க்க போட்டணும் போட வெளியே நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி அதுவும் சென்ட்ரா இடம் தான் தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பல பேர் வந்து போற இடம் பளிங்கு கல்லியே கட்டினது ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு பத்து வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சீட்டு போக போக தெரியும் நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க எதாவது சொல்லிட்டு அடிங்க சொல்ல முடியாம தான் அடிக்கிறேன் அட விடுங்க கோபால் ஆமா என்ன இன்னைக்கு ஒரு டிப் டாப்பா வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் தினசரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன் அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன் டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப போடாத சார் என்ன கூச்ச மறக்க அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய थैंक यू ஜென்டில்மேன் ஹலோ ஹலோ சார் சார் தோல சார் ஹலோ இது பிளாக்மெயில் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் ஓட்டுக்கடா ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறோம் அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங் ஏன் பிச்சர் கெடுத்துறாதீங்க நீயே எத்தனை நாளைக்கு போவே சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாத்தி பார்த்ததே இல்லையாடா ஐயோ நீ போட போட நான்சென்ஸ் ச்ச கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும் ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவனு நில்லுங்க யார் நீங்க என்ன வாட்ச்மேன் 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்க தெரியலையா உனக்கு ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா தாடி வச்ச மூஞ்ச எல்லாம் பார்க்க மாட்டேன் வாட்ச்மேன் உங்களோட பேர் என்ன மை நேம் இஸ் குலான்குஸ்கா மை நேம் இஸ் அலாமாஸ்கா ஓ ஸ்வீட் நேம் மணி பத்தாச்சு இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க கூடு விட்டு கூடு பாயிருது மாடி விட்டு மாடி தான் மாடி வைக்கிறது இந்த மாதிரி அஜால் குஜால் வேலை எல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம் இத எப்படி நான் நம்புறது வடகரி வடகரி வெச்சுக்கோ தான் தீஸ்கோ நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும் அல்சாமல் 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 குல்சாம் எங்க வெச்சேன் something wrong ஆ ஜாக்கெட் இது பாருங்க கோபால் லேடிஸ் மேட்டர் இது எப்படி வந்தது நோ நோ ஐ அம் ஜென்டில்மேன் முதல்ல டிஸ்போஸ் பண்ணு கோ கோ பல்ஜேடி மா பல்ஜேடி 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 ஜம்பல் 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 அப்படிதா ஜம்பல் மா ஜம்பல் ஐயா வரார் பார் சலாமை ஐயாவுக்கு சலாமை சலாமை சலாம் சலாம் ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது குடுப்பாரு வாங்க பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவல பத்திரம் போட்டுருக்கேன் சரி இது ஆம்பளை குரங்க பொம்பளை குரங்க ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி பொம்பளை குரங்க போய் வித் அவுட்ல வச்சிருக்கே அது என்ன வயசுக்கு வரல சாமி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர் இது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை ஐயோ டேக் இட் மேடம் வாங்க வாங்க ஐயோ வாங்க வாங்க அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்க கொடுத்துட்டான் இவனை சும்மா விட கூடாது சாமி ரொம்ப ஜோரா இருக்குது உனக்கு பேசு சாமி ஆஃப் கோர்ஸ் சும்மா சொல்ல கூடாது குரங்குக்குனே அலுவடுத்து தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு ஆமா சாமி ஒருவேளை இந்த ஜாக்கெட்ட இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டிருந்திருக்குமோ ரொம்ப கரெக்டா சொல்லு சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் வரட்டுமா வா வாமா வாமா வா
கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம். ஆடடாடா என்னமா டான்ஸ் ஆடுச்சு. யூ சி அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட்டை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு டச் பண்ணுங்க, மிஸ் ஆயி போச்சே. இந்த பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ இந்த கதை எல்லாம் ஏகிட்ட வேணாம். என்ன சொன்னே, குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? ஹாய், என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால், பிஏ ஃப்ரம் எல்ஐசி. யூ நோ யூ மிஸ்டர் மேடம் இங்க. ஏங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு, என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன். இல்ல இல்ல, ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்க நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எதுக்கு வீணஷ்டமா? என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசை ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பா தங்கம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், மோதிரம் தானே, நான் எடுத்து தரேன். ஐயோ ஏவா, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்க. இந்த மோதிரம் இல்லாம இந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, வீட்டுக்கு போனா அழுகாதீங்க, அழுகாதீங்க, நான் எடுத்து தரேன். ஏங்க நல்லா தேடிட்டங்க, மோதிரத்தை காணுங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க, அழுகல? நான் அழணும், நீதான் அழணும். மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. எப்படி ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா? இப்படியே போய் கண்ணாடியில பாரு, யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு. அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்ப். மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க, எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது, இந்த கையில் இல்லாமா இருக்குதுயா? பாலு பாலு, ஐயோ அம்மா, யாரது? அம்மா குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு பாலு, யாரது? பேயா? இல்ல நான் சுமித்ரா. ரெண்டு ஒண்ணு தானே. அப்பா அக்கா பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. மெதுவா மெதுவா, தைலத்தை நல்லா தேயி. ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னைய கூப்பிடுறீங்களா? வந்துடவா. இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ தாங்க முடியலப்பா. ஐயோ எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே பிரிச்சிருக்குவோம். ஐயோ அப்பா,
குப்புடு வேர்த்துருச்சு. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு ஃபைன். நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு? ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ். தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேர் ஜமா இருக்கீங்க? உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து? Come on, enjoy. ஆஹா, என்ன சுகம்! இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். ஏய், என்ன லேட்? சார், கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார், கொஞ்சம் பார்த்து விடுங்க சார். ஒருவே நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. இதானே வாட் இஸ் த ப்ராப்ளம், ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? எஸ். யார் சார் வரே? இவரை தெரியல. டேய், இவரை தெரியல. தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குல, கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டை போட மாட்டான். இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா. இந்தாங்க, போடா. நாயே வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பொறுத்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கம் இல்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி, வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு, பாலு. இங்க இட்லி வச்சிருக்கோம் எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட, அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன, கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்கறீங்க இல்ல நான் கொடுக்கறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்குறோம். ஏன் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும்? உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். நான் ஊருக்கு புதுசுனா, யாரும் தர மாட்டேங்கறாங்க. சொல்லுங்க அண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவங்க நாய் எங்க போயா? தேங்க்ஸ் அண்ணா. வண்டி ரோட் நேரம் கிட்ட இருக்கு. சே, இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை எந்த எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார், கொடுக்கலாமா? யோ, அவருக்கு கொடுத்து தொலையா? ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில எல்லா சைக்கிள் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்டிருக்கிறேன். வீலுக்கு தானே?
ஆமா வீட்டுல விசேஷமா மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுரா. விளையாடாது சார், சேஃப் சொட்டை போட்டவரு. உங்க மச்சான் சொன்னாரு, நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க, எல்லாரும் வீட்டு போய் சேர்ந்துப்பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சின்னதாக கொடுத்தேன் உன்னைய. ஏன் சார், அவன் பக்கம் பண்ணாட்டு இருக்கேன் சார், என்னோட புது சைக்கிள் தூட்டி போயிட்டேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டியெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருவாளே. சுந்தரா தம்பி சீக்கிரமா திருப்பதி தீந்துட போகுது. வரந்த பெரியவன் தம்பி. யாரு டபுள் ஆக்சிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா, இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறிமுட்டையும் வாங்கி தரேன். ஓ மம்மி எலிபண்டா. அடே எங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா கப்பல்ல போறேன். கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம். டேய் மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்துருக்கும் போல் இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களே பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தலைவியாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும், இல்லீனா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா டே டே வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசென்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. சீ தி பெஸ்ட் ஹவுஸ். தட் ஹவுஸ். ஓகே ஹவுஸ். பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ். இதேதான் என்னோட அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவாங்க. ஒன் மோர் ரிபீட்டேஷன். ஃபிஃப்த் வைஃப். ஹெட் டவுன். தேங்க் யூ. ஷல் வி சீ தி ஹவுஸ் நவ்? எ லிட்டில் மூவ். தேங்க் யூ. ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்மு நாட்டி. கம் ஆன் கம் ஆன் குயிக் குயிக். வெயிட் வெயிட் மேன். குயிக்கியா? டே ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கு 4-5 கம்பி உலந்துற போகுது, மூடி நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால பாத்துக்கேன். என்ன பாத்துர்க்கேன்? பாத்துர்க்கேன். பை சோ மச் ஆஃப் கீஸ். தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ். அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா ஏன் வீடு. அப்படியா? ஷட் அப் யுவர் மவுத். ஓபன் த டோர். கம்மியா வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழே வந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட். நானா யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்ன துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ். ஆமா என்ன வாடகை? எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10,000 ரூபீஸ். என்ன இல்லையா? இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. ஏன் ஜாமி வண்டி சொன்ன? நைனா முறுக்கிட்டாம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டா. நைனா நைனா வேற வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல வேற சாத்திருவேன். டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாத்திருவாருங்க. டே கேளுடா, பாடமே குடுக்கல, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நத்திங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல பரவாயில்ல. ஜஸ்ட் 2000 ரூபீஸ் சேஞ்ச் தான் கொண்டிருக்கேன். ஓகேயா? ஆனா நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா?
மறக்க முடியுமா? இந்த பங்கு. கும்பன்றிருக்குங்கோ. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாம. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படினா எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்மி. தொடர்ந்து அங்கே படிமா, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடே ராஸ்கல், ஓடா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம், வாங்க உட்காருங்க. வக்கீலையா, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. இன்னும் ரெண்டு நாள்ல கேஸ் விசாரணைக்கு வருது. இந்த டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி வக்கீலையா நான் அனுப்பிச்சாருமா. இந்தாங்க, பணம் இந்தாங்கம்மா, இங்க போடுங்க. இந்த இடத்துல ஏதோ இந்த வீட்டையும் இதுல வர வாடகையும் நம்பித்தா நானும் என் பேத்தியும் இருக்கும். எப்படியாவது கேஸ ஜெயிச்சு இந்த வீடு எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கய்யா. இது உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு, தைரியமா இருங்கம்மா, கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு வாங்க. அப்ப நான் வரமா? நல்லதுங்க. అలాగలి చూడండి, నేను ఇలాగలి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా, నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా, రంగమారా. வணக்கம். நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். நாக்கு தமிழ் தெலவதுண்டி. ஆடா பிச்சைக்கார நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. டே, 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் கைடு. என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானண்டி, இஸ்தா. வாடா. எங்க அந்த பாரது சிம்பல் சூசாரா? வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன்,
ஒரு 25 ரூபா சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெரியுதோ? தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guy, you know. 100 ரூபா, 100 ருபீஸ் சார்ஜ். வாட மண்டையா, வா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா, எட்ட நாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. ஆல் பீப்பிள்ஸ் கம்ஸ் சீ திஸ் கல்வெட்ஸ். டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது, மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா அழகா. அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. நுவ ஏம் செத்தாவ? புரியல, எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. பயமுறா பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். ஆளுக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய், இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது? டேய், காது இல்லடா, டிராகுலா. லேது, ஜுராசிக் பார்க் காது. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு? ஏனுகுவோ எருமுகுவோ? 100 ரூபா பணம் தர்றா. லேது, இது ஏனுகு, ஜுராசிக் பொய் சொல்றாவோ? பொய்யாவே இருக்கண்டா. மண்டை, 100 ரூபா பேசுனல, எடு. நீங்க மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க? உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துருந்தா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடிவரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட்டு. பார்த்தா பாமா இருக்கு, காமோட்ட விட்டு தரச்சிட்டாங்க. வாழ நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட்டு ஒன்று என்கிட்ட வேலை செய்யறதுனா சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல. நோடிய ஃபூல் போபால், பாத் வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயலடா போகுது. மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சன்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊற்று. கண்டிஷன் நம்பர் 2. Once you woke up like in the morning light, and the day had just begun. Just open up your eyes and thoughts. Oh, what a morning. என்ன இப்படி பார்த்து நிக்கிற? மூணு பேபிஸ் கேட் பண்ணு. யா கேட்ச்? இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமன்யா, கையா, கையா, நிறுவா. இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன் அப்ரண்டிஸ் சேர்த்துக்கிற சிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கைநாட்டா? இல்ல, இந்த கன்சனுக்கெல்லாம் இப்படித்தான் சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எத்தனாத்த இலசியில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ்.
நம்ம கன்சல் கொடுக்கிற யூனிஃபார்ம் பொறுப்போடு நல்லா இரு. என்னது தூம்புண்ணுங்க சார்? நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூம்புண்ணுங்க சார்? நல்ல நல்ல சகனம் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். உனக்கு வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்ட ரோர் சுற்றம் என்ன? புதுசா குடி வந்திருக்கேன். துணைக்கு தண்ணி தெளிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட் கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் மணி கொடுத்தேன். நைன் மணி ஆச்சா? அப்படிங்க இது நம்ம சைட் துர்காவை காணுமே, எப்படி செட்ட பண்ணிட வேண்டியதா சார்? வேலை ஆரம்பிக்க. என்னது என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால் செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா விறகுட்ட மாதிரி இருக்கு? கைதாங்க சார், கொஞ்சம் சொரசொரான் இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? புன்னகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளங்கள்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காத பத்தலப்பா. முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய். ஹாய் சில்பன். கோபால் லவ் பண்ணிருக்கல்ல, போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய். காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீதா கேள், காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. I love you. ஆஸ்பத்திரில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால் இந்த மெழுகு பத்திருக்க அது தன்னையே.
இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் ஓடி போயிருவாங்க. அது தண்ணியே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? ஷூர், டெஃபினிட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? அரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன தாவா? சமாளிப்பாளுங்க. இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேற்று ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலங்க, பிடிச்ச தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க. சாமா, ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி? குப்புறம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, பத்து நாள் இங்க இருக்கணும். பத்து நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா, நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மூடிட்டு பாடுறா. நினைச்சா இல்ல வேற நினைச்சா? அந்த பொம்பளை என்னைய தராரு? சாமா, நடந்தா கால் சரியாட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டைய கழட்டுங்க. சாமா, சுமித்ரா, சுமித்ரா கோபால்!